Hi students, exercise 2.8 la 6th sum. If omega not equal to 1 is cube root of unity, so that the roots of the equation z minus 1 whole cube plus 8 equal to 0 are minus 1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. அதாவது இதோட ரூட்ஸ் வந்து இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டலாம். ஆன்சர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். z மைனஸ் 1 ஹோல் க்யூப் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கு. இதில் என்ன பண்ணிடுற அப்படின்னா z மைனஸ் 1 ஹோல் க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் 8. இதிலிருந்து என்ன பண்ணுறேன், ஒரு மைனஸ் இதில் காமனாக வெளியில் எடுத்து என்ன பண்ணிடுனா 1 மைனஸ் z ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ப்ளஸ் 8 அப்படின்னு நான் எழுதிடுறேன். சரி ஓகே, 8 இங்கே என்ன இருக்குது, 8 இங்கே 1 இருக்கிறதா தான் மீனிங். இப்போ நான் என்ன பண்ணேன், அடுத்த ஸ்டெப்பில் 1 மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 8 பவர் 1/3 இன்ட்டு 1 பவர் 1/3. ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி எழுதிடலாம்னா 8 பவர் 1/3னா 2 எழுதிடலாம். இங்கே என்ன இருக்குது, 1 பவர் 1/3. இங்கே லெஃப்டில் வந்து நமக்கு 1 மைனஸ் ஜெட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ 1 மைனஸ் ஜெட் ஈக்குவல் 2 இன்ட்டு 1 பவர் 1/3. இப்போது ரூட்ஸ் ஆஃப் அதாவது க்யூப் ரூட்ஸோட ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு என்ன அப்படிங்கி நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இதுதான் வந்து க்யூப் ரூட்ஸோட ஆன்சர். இந்த 1 பவர் 1/3 இதோட ஆன்சர் வந்து இதுதான், 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1க்கு பதிலாக இந்த க்யூப் ரூட், இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 அப்படின்னு ஒரு வாட்டி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்புறம் ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்புறம் ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு 1 போட்டோம் அப்படின்னா பாருங்கள், 1 மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1. அப்போ 1 மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 2. அப்போ 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 இந்த சைடு வந்துடும், இஜெட் இந்த சைடு வந்துருச்சுன்னா இஜெட். 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு இசட். அப்போ மைனஸ் 1 ஈக்குவல் டு இசட். அப்போ தட் இம்ப்ளைஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படிங்கிறது ஒரு ரூட்டு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, அதுக்கடுத்து பாருங்கள், அப்படி இங்கேயே கூட போடுறோம் பாருங்கள். அடுத்தது வந்து 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த 1க்கு பதிலாக ஒமேகாவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதலாம் பாருங்கள், 1 மைனஸ் 2 ஒமேகா ஈக்குவல் டு இசட் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், 1 மைனஸ் 2. அப்போ தட் இம்ப்ளைஸ் அப்போ இசட் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 இன்ட்டு ஒமேகா. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம போடணும். அடுத்த ஸ்டெப்பில் 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட். அவ்வளோதான், ஓகே, இசட் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர். ரொம்ப ஈஸியான சப்தான். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 7th சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to 8, காஸ் 2k/9 ப்ளஸ் ஐ சைன் 2k/9. ஓகே, இதில் வந்து நம்ம என்னென்னா ஒரு 2 ரிசல்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அதாவது ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் ஈக்குவல் டு காஸ் 2k/n ப்ளஸ் ஐ சைன் 2k/n அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ சம் ஆஃப் தி என் ரூட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 ப்ளஸ் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் ஒமேகா பவர் என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா இருக்குது. இது அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறில் ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to 8, காஸ் 2k/9 ப்ளஸ் ஐ சைன் 2k/9 அப்படிங்கிறது நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து nth ரூட்டு தான் நமக்கு கேட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா
प्लस एंथ रूटना एन मैनस्न अब पड़ेलना ओमेगा पवर नईन मैनस्न ईक्वल टू जीरो अद्त स्टेप वन प्लस ओमेगा स्क्वायर प्लस ओमेगा क्यूब अप टू एक्सेट्रा प्लस ओमेगा पवर एट ईक्वल टू जीरो अद्त स्टेप पड़ेलना ओमेगा प्लस ओमेगा स्क्वायर अप टू एक्सेट्रा ओमेगा पवर एट ईक्वल टू माइनस वन अद नाम पड़ेल अब समेशन के ईक्वल टू वन टू एट कॉस टू के पाई बाय नाइन प्लस आई साइन टू के पाई बाय नाइन ईक्वल टू माइनस वन अब नाम प्रूफ पड़ा अब पाती ओमेगा वैल्यू वो पाती कॉस टू पाई बाय नाइन प्लस आई साइन टू पाई बाय नाइन अदा वो नमुक ओमेगा वैल्यू इप्ली एलुदनाले नमुक पोदुमानद ओके इतना इत वन बदल पांगा इे बदल ना इं जीरो एट जीरो अब का जीरो प्लस ई सैन जीरो वैल्यू नमुक वन वो अद स्टेप नाम इतमी एल स्टूडेंट्स एट्थ सम पारें इफ ओमेगा नॉट ईक्वल टू वन इस ए क्यूब रूट ऑफ इनफिनिटी शो दट वन माइनस ओमेगा प्लस ओमेगा स्क्वायर होल पावर सिक्स प्लस वन प्लस ओमेगा माइनस ओमेगा स्क्वायर होल पावर सिक्स ईक्वल टू 128 सेकंड पर वन प्लस ओमेगा स्क्वायर वन प्लस ओमेगा पावर फोर वन प्लस ओमेगा पावर एट अप टू एक्सेट्रा वन प्लस ओमेगा स्क्वायर पावर 11 ईक्वल टू वन रेंडु रिजल्ट नम्बर प्रूव पण्णोम इतना नाम एना पड़ेल अब रोम ईसि क्यूब रूट अब नमुक वन प्लस ओमेगा स्क्वायर ईक्वल टू नमुक जीरो सम ऑफ द क्यूब रूट्स ईक्वल टू जीरो अदर वो ओमेगा क्यूब ईक्वल टू वन रेंड रिजल्ट पद नम सम वो नम्बर ईसिया पटरल फर्स्ट उड़े अब वन माइनस ओमेगा प्लस ओमेगा स्क्वायर होल पावर सिक्स प्लस वन प्लस ओमेगा ओमेगा स्क्वायर होल पावर सिक्स इज इक्वल टू वन प्लस ओमेगा स्क्वायर के बदला माइनस ओमेगा अभी नम्बर पड़ला माइनस ओमेगा होल पावर सिक्स प्लस इन वन प्लस ओमेगा के बदला माइनस ओमेगा स्क्वायर अभी पावर सिक्स अड़ स्टेप माइनस टू ओमेगा होल पावर सिक्स माइनस टू ओमेगा स्क्वायर होल पावर सिक्स माइनस टू पावर सिक्स अब सिक्सटी फोर ओमेगा पावर सिक्स वो ओमेगा पावर सिक्स वैल्यू वन प्लस माइनस टू पावर सिक्स अब सिक्सटी फोर ओमेगा पावर ट्वेल्व वो अोड आंसर वन आंसर वह पांग 128 अब नमुक वन रोम ईसान समा ओके सर मुड़ी अद्तना सेकंड सब डिशन अब नाम पटना सेकंड सब डिशन पाती वन प्लस ओमेगा स्क्वायर वन प्लस ओमेगा पावर फोर वन प्लस ओमेगा पावर एट अप टू एक्सेट्रा वन प्लस ओमेगा स्क्वायर पावर लेवन इप्ली इंपें वन प्लस ओमेगा ना इन पड़ेना इं रेम वैल्यू सर अब वन प्लस ओमेगा स्क्वायर ओके वन प्लस ओमेगा पावर फोर ओमेगा क्यूब इंटू ओमेगान अभी रिमैंडर वन प्लस ओमेगा इतना वन प्लस ओमेगा पावर एट ओमेगा पावर सिक्स इंटू ओमेगा पावर टून एल ओमेगा पावर सिक्स अब आंसर वन रिमैंडर वो वन प्लस ओमेगा स्क्वायर वो अप टू एक्सेट्रा अगर वन प्लस ओमेगा वन प्लस ओमेगा स्क्वायर वन प्लस ओमेगा वन प्लस ओमेगा स्क्वायर अंत टर्म्स रिपीट आगे இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து 1 + ஒமேகா ஸ்கொயர் பவர் 11
அப்படின்னாக்க என்ன வரும் அப்படின்னா 2 பவர் 11 அப்படிங்கிறது நமக்கு என்ன, 2 பவர் 11 அப்படின்னா 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2048 அப்படின்னு நமக்கு வரும். 2048 இப்போ 2048 அப்படிங்கிறத நம்ம 3 டிவைட் பண்ணால் பாருங்கள் 6 3 18 அப்போ 6 3 18 வந்துடும், ரிமைண்டர் பாருங்கள் 2 இருக்கும், அப்போ 24, அப்போ 8 3 24, அப்போ 2 3 6, அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது பாருங்கள் 2. அப்போ இங்கே என்ன வந்துன்னா ஒரு ஒமேகா ஸ்கொயர் நமக்கு இருக்கும் இங்கே ஒரு டேர்ம். அப்போ இதையும் நம்ம எப்படி எழுதலாம்னா 1+ இதுக்கு முன்னாடி டேர்ம் வந்து 1+ ω² பவரில் 10 இருக்கும், அது 1024, அதுக்கு வந்து ஒரு 1+ω போட்டுக்கலாம், இதுக்கு வந்து ஒரு 1+ω² அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்க, இப்போ இதை மட்டும் நான் எப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், 1+ω × 1+ω² இதை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், 1 × 1 1 +ω² 1 × ω² +ω × 1 ω ω² × ω +ω³ 1+ω+ω² வேல்யூ 0, +ω³ோட வேல்யூ 1. அப்போ இதோட ஆன்சர் என்ன, 1. அப்போ பாருங்கள் இங்கே 1 1 1 1 அப்படியே ஆன்சர் என்ன தான் நமக்கு வரும், 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. ஓகேங்களா? இது வந்து நம்ம தனியாக வந்து ரஃப் ஒர்க் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான சம்மா. இது எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 9th sum பாருங்கள். இஃப் இசட் ஈக்குவல் டு 2 − 2i ஃபைண்ட் த ரொட்டேஷன் ஆஃப் இசட் பை தீட்டா ரேடியன்ஸ் இன் த கவுண்டர் கிளாக் வைஸ். கவுண்டர் கிளாக் வைஸ்னால் நம்ம கிளாக் எப்படி ரொட்டேட் ஆகுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட், கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அபவுட் தி ஆரிஜின் வென் தீட்டா ஈக்குவல் டு பை பை 3. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது உடனே இந்த இசட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது உடனே ஒரு மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் இசட் அப்படிங்கிறது என்ன, நமக்கு ஆர் ஈக்குவல் டு பாருங்க 2² + −2² ஸ்கொயர் ரூட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு 2 − 2i அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 + 4² √8 வரும், அப்போ 2√2, இது வந்து ஆரோட வேல்யூ. ஓகேங்களா? இதில் இருந்து நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் y/x மாடுலஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதில் என்ன இருக்குது, −2/2 மாடுலஸ். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு வரும், அப்போ நமக்கு என்ன, 5/4, இது வந்து ஆல்ஃபா. இப்போ நமக்கு என்ன வேணும், தீட்டா அப்படிங்கிறது வேணும். பாருங்கள் காஸ் ப்ளஸ் சைன் மைனஸ், அப்போ ப்ளஸ் மைனஸ் அப்படின்னாக்க 4th quadrant, அப்போ தீட்டா ஈக்குவல் டு −α ஃபார்முலா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு −π/4. ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம இசட் எழுதணும் அப்படின்னாக்க 2 × √2 ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈ பவரில் எழுதிக்கிறேன், ஈ பவர் −i π/4 அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். இப்போ இது இசட், இதுதான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தீட்டா ஈக்குவல் டு π/3 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை π/3 ரேடியனில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா புதுசாக கிடைக்கும் இல்லைங்களா காம்ப்ளெக்ஸ் நம்பரு, அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, நமக்கு இது வேணும் அப்படின்னா கூட நம்ம ஏதோ ஒரு டயக்ராம் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா,
இந்தமாதிரி நம்ம போட்டோம். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்கும்? மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்கும்? மைனஸ் ஃபைவ் பை ஃபோருங்கிறது நமக்கு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படிங்கிறது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு இப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்? ஃபைவ் பை த்ரீ, ஃபைவ் பை த்ரீ அப்படிங்கிறது என்ன நமக்கு? சிக்ஸ்டி. இப்போ இங்கே மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இங்கேருந்து சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கும். எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், புது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நமக்கு இங்கே வந்து நமக்கு வந்துடும். அப்போ அதில் என்ன தெரியுங்களா வச்சுக்கிறேன். அப்போ இதை வந்து இசட் ஒன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதாவது வந்து இப்போ மாடுலஸ் அதாவது டூ ரூட் டூ, அதாவது மாடுலஸ் இசட்டுங்கிறது நம்ம ஆரிஜின்லேருந்து இது வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் டூ ரூட் டூ. அது எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அது நமக்கு தெரியும். அது வந்து இசட் ஒன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதிலே வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டூ பை பை த்ரீ. டூ பை பை த்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி. டூ பை பை த்ரீங்கிறது ஒன் டுவெண்ட்டி. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து இங்கே, அதாவது வந்து இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இருக்குது. நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒன் டுவெண்ட்டி. இப்போ இங்கேருந்து ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அப்போ ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் வந்துடும். இப்போ செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட இங்கே தான் இருக்கும். இப்போ புது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த இசட் டூ அப்படின்னு வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் டயக்ராம் எப்படி நம்ம போட்டுடலாம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னாக்க, அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், த்ரீ பை பை டூ. த்ரீ பை பை டூ அப்படிங்கிறது வந்து டூ செவன்ட்டி. அப்போ இங்கே மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்லேருந்து டூ செவன்ட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ், அப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும். டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்கும்? தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். இப்போ தேர்டு குவாட்ரண்ட் அப்படின்னாக்க நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை வந்து நான் இசட் த்ரீ அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இசட் ஒன், இசட் டூ, இசட் த்ரீ இதை தான் நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எல்லாத்துக்குமே டயக்ராம் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம போட்டோம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாருங்கள், இசட் ஒன் ஈக்குவல் டு இசட்டு இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஆன்டி கிளாக் வைஸில் வந்து இந்த நம்பர் ரொட்டேட் பண்ணுறோம். இந்த தீட்டா ஃபைவ் பை த்ரீயில். அப்போ இசட்டுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா டூ ரூட் டூ இ பவர் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர். டூ ரூட் டூ இ பவர் மைனஸ் ஐ இன்ட்டு ஃபைவ் பை ஃபோர். இங்கே ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்குது? இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ இருக்குது. அப்போ பாருங்கள், டூ ரூட் டூ வந்து நமக்கு காமன். இது இ பவர் ஐயை காமனாக வெளியில் எடுத்தால் பாருங்கள் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அப்போ டூ ரூட் டூ இ பவர் ஐ, இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் ஃபோர் பை பை டுவெல் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எப்படியே இருப்பாருங்க, அப்போ டூ இன்ட்டு ரூட் டூ இ பவர் ஐ இன்ட்டு ஃபோர் பை மைனஸ் த்ரீ பை ஃபை பை டுவெல் அப்படின்னு நம்ம இது எழுதிடலாம். அப்போ இது எப்படி எழுதலான்னா டூ இன்ட்டு ரூட் டூ இ பவர் ஐ தீட்டா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, காஸ் ஃபை பை டுவெல்
प्लस ई साइन पाई बाय 12 இப்படி எழுதிடலாம் இதுதான் வந்து நமக்கு z1 ஓட வேல்யூ அது z1 அப்படிங்கற புது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுதான் அதாவது பை பை 3 க்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோமா ஓகேங்களா இப்போ இதுல வந்து நமக்கு செகண்ட் வந்து பாத்தீங்கனா தீட்டா ஈக்குவல் டு 2 பை பை 3 அப்படினு கொடுத்திருக்காங்க தீட்டா ஈக்குவல் டு 2 பை பை 3 அத நம்ம z2 னு எடுத்துக்கறோம் அப்ப z2 ஈக்குவல் டு z இன்டு e பவர் i 2π/3 अब इतक बदल नाम पड़ा 2√2 e पवर माइनस i पाई बाय 4 इंजीन पर नमुक e पवर i 2π/3 अभी नाम एल अगर 2√2 e पवर i नम्बर कामन वे माइनस पाई बाय 4 प्लस 2π/3 अब अब एल अब 2√2 e पवर i इत पर एलसीएम एलसीएम -3 पाई क्रॉस मल्टिप्लिकेशन प्लस 8π/12 आमुक ओके इक्वल 2√2 e पवर 8π-3π 5π/12 आ अब एपी 2√2 e पवर i थीटा अब cos थीटा प्लस i sin थीटा sis अब एल तपल अब sis 5π/12 अब नाम एलना नमुक z2 एपो 2π/3 रेडियन वो आंटी क्लॉक वाइज वो नम्बर रोटेट पड़ा नमक वो मेरी वो नमुक ओके ओके अदा वन थीटा ईक्वल तर्ड वो कुत्रना थीटा ईक्वल 3π/2 अब नमुक कुछ सर रेट अब नाम चलो z3 अब नम्बर z3 अब नमक z e पवर i 3π/2 अब नाम पड़ो अट्दे नम्बर 2√2 e पवर माइनस i इंटू पाई बाय 4 इतनी बदल पांग इ पवर ई 3π/2 एच इक्वल 2√2 इ पवर ई इंटर पर माइनस पाई बाय 4 प्लस 3π/2 अब नम्बर अब 2√2 इ पवर ई इंटू एलसीएम एलसीएम अब अगर माइनस 2π प्लस 12π बै 8 अब नाम इतना सिंप्लीफाई पड़ोना 2√2 e पवर i इंटू 12π-2π पर 10π/8 अब नाम इतना नाम सिंप्लीफाई पड़ोना 2√2 e पवर i इंटू 10π 2 ஆல் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணா 5π/4 अब नम्बर एलिड़ला इप्डीना पर इ पवर ई थीटा अब सिस थीटा अब एल अू सिस 5π/4 इतना नाम सुल रहा z3 वो रेडियन आंटी क्लॉक वाइज रोटेट पड़ा नमक इतमारीसा वो इप्ली काम्प्लेक्स नंबर वो कम ईसियान ओके थैंक यू।